இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் பிறப்பு சான்று குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாம் அன்றாட பயன்படுத்தும் அடைய அட்டை உள்ளிட்டவைகளில் திருத்தம் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசு காலக்கடுவை நிர்ணயித்துள்ளது அதாவது ஆதார் அட்டை புதுப்பித்தல் மற்றும் பிறப்பு சான்றில் பெயர் சேர்ப்பு மற்றும் பேன் கார்டு விண்ணப்பிப்பது உள்ளிட்ட அனைத்திற்கும் வந்து புதிய வரைமுறை வகுத்துள்ளது அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதார் கார்டு மூலம் நடக்கும் திருட்டு உள்ளிட்ட தடுப்பதற்காக யூடிஐ புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் ஒரே ஆதார் கார்டு பயன்படுத்தி வந்தால் அதனை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று கூறியது இதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு தங்களது தனிப்பட்ட திருத்தங்களை அடுத்த ஆண்டு முதல் திருத்திக் கொள்ளலாம் என்றும் ஆனால் இந்த புதுப்பித்திலை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்குள் புதுப்பித்துக்கொள்ளுமாறும் கூறப்பட்டுள்ளது இதனால் வந்து நீங்கள் ஆதார் கார்டு வைத்திருந்து நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து எந்த ஒரு திருத்தமும் ஆதார் கார்டில் செய்யலைன்னா கண்டிப்பாக செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை வந்து இலவசமாக நீங்கள் ஆதார் கார்டு புதுப்பித்துக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுன்னா அதற்கு அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து புதுப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான அறிவிப்பு அடுத்து பிறப்பு சான்று சம்பந்தமாக வெளியான அறிவிப்பேன் என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டு பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசமானது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்த வருடம் டிசம்பர் வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரை கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் உள்ள நிலையில் பெயர் இல்லாத சான்றிதழ்களில் பெயரை பதிவு செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது மேற்கொண்ட இவ்வாறான கால அவகாசம் வந்து இனிமேல் வழங்கப்படாது என்றும் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுதான் பிறப்பு சான்று சம்பந்தமாக வெளியிட அறிவிப்பு அடுத்ததாக பேன் கார்டு சம்பந்தமாக வெளியிட அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளதோ அதே போல் வந்து தற்போது பேன் கார்டும் மிகவும் முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது சிறு சிறு கடைகளில் கூட பேன் கார்டு விண்ணப்பிக்கும் வசதியானது வந்துவிட்டது இதனால் வந்து பல மோசடிகள் நடப்பதால் விரைவில் இதற்கென்று தனி மையம் அமைப்பதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது ஆதார் கார்டு பெறுவதற்கென்று தனி மையம் செயல்படுவது போல பேன் கார்டு பெறுவதற்கும் இதேபோல் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இனிமேல் வந்து நீங்கள் பேன் கார்டு எல்லா இடத்துலையும் போய் அப்ளை பண்ண முடியாது அதற்காக தனியான சேவை மையம் அமைப்பாங்க அங்கே போயிட்டு தான் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கூறியிருக்காங்க இதுதான் தற்போது மூன்று அடையாள ஆவணங்களுக்கும் மேலான முக்கியமான அறிவிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் கொண்டுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏஜென்ட் டவுட் இருந்ததுனா கன்வெர்ஸில் கால் பண்ணுங்கள்